வெல்கம் டு ஆல் இன் ஒன் பாக்ஸ். நான் உங்க காதசம் பேசுறேன். நீங்க பாத்துருக்கிறது ஆல் இன் ஒன் பாக்ஸோடைய ஐடியா டுடே ஷோ. போன வீடியோல நம்ம என்ன பாத்துருந்தோம் அப்படின்னா, உங்ககிட்ட லேப்டாப்பே இல்லைனாலும் கூட எப்படி அழகான ஒரு யூடியூப் தம்ப்நெயில வெறும் கைன் மாஸ்டர் வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் மூலியமாவே கிரியேட் பண்ணலாம், அதுவும் மொபைலே கிரியேட் பண்ணலாம் சொல்லி தான் பாத்திருந்தோம். ஓகேவா? அந்த வீடியோ நீங்க எதுவும் பாக்கல, மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வீடியோக்கான லிங்க்கை நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், நீங்க போய் பாக்கலாம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எப்படி ஒரு ஃபோட்டோஷாப் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ப்ரொஃபஷனலாக ஒரு யூடியூப் தம்ப்நெயில கிரியேட் பண்ண தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இங்கே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே சேர்ந்து பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ நான் வந்து இப்போ என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜிம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோஷாப் சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கும் அடோப் ஃபோட்டோஷாப்புக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, ரெண்டுமே சேம் டூல் தான். ஸோ இதில் என்ன ப்ராசஸ் அது அதுலேயும் அதே ப்ராசஸ் தான். ஸோ நீங்கள் ஈஸியாகவே அதை யூஸ் பண்ணலாம். ஓகே, சரி வாங்க போய் பார்ப்போம் எப்படி ஒரு அழகான யூடியூப் தமிழ்ல நம்ம ஃபோட்டோஷாப்பில் ப்ரொஃபஷனலாக கிரியேட் பண்ணலாம் சொல்லிட்டு. நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜிம்ப் தாங்க யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஃபோட்டோஷாப்புக்கும் ஜிம்புக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஃபோட்டோஷாப்பில் இருக்கக்கூடிய எல்லா டூல்ஸுமே இதுலேயும் இருக்கும். பட் இது வந்து ஓப்பன் சாஃப்ட்வேர், ஸோ இது யார் வேணாலும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். பட் ஃபோட்டோஷாப்புக்கு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைனா பைரேட் வெர்ஷன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து இப்போ ஒர்க் ஸ்டேஷன் வந்தாச்சு, இதுதான் நம்மளுடைய ஒர்க் ஸ்டேஷன். லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் உங்களுக்கு தேவையான எல்லா டூல்ஸுமே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு தம்ப்நெயிலுக்கான சைஸை கிரியேட் பண்ணுவோம். அதாவது வித்து பார்க்க போனீங்க அப்படின்னா, ஒரு தம்ப்நெயிலுக்கான வித்து எப்போவுமே 1 to 8 0 தான். அதேமாதிரி ஹைட் பார்க்க போனீங்க அப்படின்னா 7 to 0 வரும். அதை நீங்கள் என்டர் பண்ணி ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த தம்ப்நெயில் போஸ்டர் வந்துடும். ஸோ இதை தான் நம்ம இப்போ எடிட் பண்ண போகிறோம். இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஒரு இமேஜை நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி இதோட கலர் எப்படி மாற்றலாம் அப்படின்னா, பக்கெட் டூல் இருக்குது தெரியுமா, அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு விருப்பப்பட்ட கலரை சூஸ் பண்ணி நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் ரெண்டு கலர் ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் எது வேணாலும் நீங்கள் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் ரெட்டு வச்சுருக்கேன். ஸோ நான் ரெட்டை வச்சு நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா என்னோடய பேக்ரவுண்ட் ரெட்டாக மாறிடும். ஓகேவா? ஸோ இப்போ ரெட்டாக மாறிட்டு இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு இமேஜை க்ராப் பண்ணி இதில் நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபைலில் போய்ட்டு ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்து எந்த இமேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணுவோம் அந்த இமேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்க. ஓகேவா? நான் ஏற்கனவே சேவ் பண்ண என்னோடய இமேஜை நான் ஓப்பன் பண்ணி எடிட் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? சம் இமேஜ் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது சில கன்வெர்ட் கேட்கும். ஸோ கன்வெர்ட் கேட்டுச்சு அப்படின்னா கன்வெர்ட் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ பார்க்க போனீங்க அப்படின்னா என்னோடய இமேஜ் இப்போ ஓப்பன் ஆகிட்டு. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோடய இமேஜை என்னுடைய உருவத்தை மட்டும் செலக்ட் பண்ணி நான் அந்த ரெட் கலர் போஸ்டரில் நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? நான் வந்து இப்போ லைட்டாக ஜூம் பண்ணிப்போம். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் வந்து டூல்ஸில் போயிட்டு நான் டூல்ஸ் செலெக்ஷன் டூல்ஸ் நான் செலக்ட் பண்ண போகிறேன். டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது தெரியுமா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டூல்ஸ் எல்லா டூல்ஸுமே அவைலபிளாக இருக்கும். அதில் செலெக்ஷன் டூலை செலக்ட் பண்ணி இன்டெலிஜென்ஸ் சிசரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கரெக்டாக எந்த இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணுமோ அதோட எஜ்ஜில் வச்சு அழகாக அப்படியே அதை செலக்ட் பண்ணிட்டே வாங்க. ஓகேவா? நீங்கள் ஃபுல்லாக செலக்ட் பண்ணி முடித்த பிறகு கரெக்டாக எங்கே ஆரம்பிச்சிங்களோ அங்கேயே நீங்கள் வந்து முடிங்க. அப்படி முடித்த பிறகு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இமேஜ் உங்களுக்கு செலக்ட் ஆகிடும். ஓகேவா? அப்படி நீங்கள் அந்த இமேஜ் செலக்ட் ஆன பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கண்ட்ரோல் சி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இமேஜ் உங்களுக்கு காப்பி ஆகிடும். காப்பி ஆன பிறகு உங்களோட இமேஜை நீங்கள் எங்கே பேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிங்களோ அங்கே நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்கள் நான் இப்போ வந்து இந்த இமேஜை அந்த ரெட் கலர் பாக்ஸில் போய்ட்டு நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். அதாவது அந்த ரெட் கலர் தம்ப்நெயிலில் போய் நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ பார்க்க போனீங்க அப்படின்னா, நீங்கள் பேஸ்ட் பண்ண பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நியூ லேயர் கொடுத்துக்கோங்க. ஏன்னா நியூ லேயர் நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் அது பேக்ரவுண்டில் பேஸ்ட் ஆகாமல் அது தனியாக ஒரு இமேஜாக அது பேஸ்ட் ஆகும். நீங்கள் நியூ லேயர் கொடுக்காமல் பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அது பேக்ரவுண்டில் பேஸ்ட் ஆகிடும், உங்களால் எடிட் பண்ண முடியாது. ஓகேவா? டூல்ஸில் போய்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் போய்ட்டு நீங்கள் ஸ்கேல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் காமிக்கும். இதில் போய்ட்டு நீங்கள் வந்து இமேஜை ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம ஜூம் அவுட் பண்ணிடுவோம், ஏன்னா சம்டைம் இமேஜ் பெருசாக வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஜூம் அவுட் பண்ணால் தான் உங்களால் ஈஸியாக ஸ்கேல் பண்ண முடியும். ஓகேவா? ஜூம் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பாக்ஸ்க்குள்ளார வர மாதிரி இமேஜை ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்கேல் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்ட பிறகு திரும்பியும் நார்மல் ஜூமுக்கே போய்க்கோங்க. போயிட்ட பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இன்னும் உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு இதே சைஸ் ஓகே அப்படின்னாலும் இதே சைஸ் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா? பட் அந்த கரெக்டாக அந்த தம்ப்நெயிலுக்குள்ளார வர மாதிரி இமேஜை பார்த்துக்கோங்க. ஓகே, நீங்கள் வந்து எங்கே வேணாலும் வைக்கலாம், சென்ட்ரல் வைக்கலாம், லெஃப்ட் ரைட்னு சொல்லிட்டு எப்படி வேணாலும் வைக்கலாம் இமேஜ். ஓகே, அது உங்கள் விஷ். இப்போ பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்கேல் கொடுத்தீங்க அப்படின்னா அது ஸ்கேல் ஆகிடும் அந்த இமேஜ். ஓகே, அடுத்து நாம இமேஜுக்கான அவுட்லைன் கொடுக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, பேக்ரவுண்டுக்கு மேலே பேஸ்டல் லேயர்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது தெரியுமா, அதில் லெஃப்ட் கிளிக் பண்ணி அல்ஃபா 2 செலெக்ஷன் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து அல்ஃபா செலெக்ஷன் மாறிடும். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, செலக்ட் ஆப்ஷன் போயிட்டு க்ரோவுக்கு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கேட்கும், அதாவது எந்த அளவுக்கு உங்களுக்கு க்ரோ ஆகணும்னு சொல்லி. ஸோ நீங்கள் 8 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ 8 கொடுத்து ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லைன் வந்து என்லார்ஜ் ஆகும். ஸோ இப்போ அந்த கேப்பில் தான் நம்ம அந்த ஒயிட் கலர் ஃபிட் பண்ண போகிறோம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பக்கெட் டூல செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் எந்த கலர் அவுட்லைனாக கொடுக்கணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் இப்போ வந்து ஒயிட் தான் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் நான் ஒயிட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன்.
அப்படி நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மூணு ஆப்ஷன் வரும். ஃபில் பை லைன் ஆர்ட் டிடெக்ஷன், அதை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா பாயிண்ட் பாயிண்டாக நீங்கள் செலக்ட் பண்ணி ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் கலரை. இதுவே நீங்கள் ஃபில் சிமிலர் கலர் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணீங்க, அதாவது அந்த க்ரோ ஏரியாவை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். இதனால் உங்களுக்கு டைம் மிச்சமாகும். நீங்கள் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுறது மூலியமாகவே உங்களுக்கு ஃபுல்லாக அந்த க்ரோ ஃபுல்லாக உங்களுக்கு நீங்கள் சூஸ் பண்ண அந்த அவுட்லைன் உங்களுக்கு கிடச்சிடும். ஓகேவா, நீங்கள் எந்த கலர் சூஸ் பண்ணீங்க அது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அது செலக்ட் ஆகிடும். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெஸ்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா யூடியூப் தமிழில் பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. நீங்கள் டெஸ்ட் எந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வியூஸும் அதிகமாகும். ஏன்னா ஃபஸ்ட்டு இமேஜை பார்க்கும்போதே, அதாவது தமிழில் பார்க்கும்போதே டெஸ்ட் என்ன அப்படிங்கிறது படிப்பாங்க. ஓகேவா, ஸோ அதனால் டெஸ்ட்டை நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்காக என்னுடைய சேனல் பேரே நான் டைப் பண்ணிவிட்டு அதை நான் எடிட் பண்ணி காமிக்கிறேன். இதில் பார்க்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. நீங்கள் கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த டெஸ்ட்டை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து போல்டு கொடுக்கணும் போல்டு கொடுத்துக்கலாம், இட்டாலி கொடுக்கணும் இட்டாலி கொடுத்துக்கலாம், அந்த அண்டர்லைன் கொடுக்கணும் அண்டர்லைன் கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணாலும் ஃபாண்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் இதெல்லாம் நீங்கள் பண்ணணுன்னா ஃபஸ்ட் நீங்கள் டைப் பண்ண லெட்டரை நீங்கள் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா, ரைட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டெஸ்ட் ஃபார்மேட்டும் இருக்குது. அதில் உங்களுக்கு பிடிச்சமான ஃபார்மேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் டெஸ்ட்டுக்கு அல்ஃபா லைன் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் லேயரில் ரைட் கிளிக் பண்ணி அல்ஃபா டூ செலெக்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது அல்ஃபா செலெக்ஷன் மாறிடும். திரும்பியும் போய்ட்டு செலக்டில் போய்ட்டு க்ரோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பார்டருக்கு லைன் கொடுக்கறதுக்கான ஆப்ஷன் காமிக்கும். நீங்கள் எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸை கொடுத்துட்டு உங்களுக்கு பிடிச்சமான கலரை நீங்கள் அதை ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இப்போ லைட்டாக ஒயிட்டை மட்டும் நான் ஃபில் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் தான் காமிக்க, நீங்கள் விருப்பப்பட்ட கலர் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்க்க போனீங்க அப்படின்னா நீங்கள் சிங்கிளாக கிளிக் பண்ண அது ஒயிட்டாக சைட் ஆகிட்டே இருக்கும். இதுவே நீங்கள் ஃபில் சிமிலர் கலர் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக அவுட்லைனும் செலக்ட் ஆகிடும். ஓகேவா, அடுத்து நம்ம வேறு ஒரு இமேஜ் எப்படி ஆட் பண்ணலாம் பார்க்கலாம். அதேமாதிரி ஃபைலில் போய்ட்டு ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த இமேஜ் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நான் இப்போ வந்து ஒரு க்வெஸ்சன் மார்க் இமேஜை நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்க்க போனீங்க அப்படின்னா அந்த க்வெஸ்சன் மார்க்கை மட்டும் நான் செலக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ என்ன அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா டூல்ஸ் போகலாம். டூல்ஸ் போயிட்டு அதில் செலெக்ஷன் டூல்ஸ் இருக்குது தெரியுமா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பைக் கலர் செலக்ட் இருக்குது தெரியுமா, அந்த பைக் கலர் செலக்ட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த கலரை கிளிக் பண்ணீங்களோ அந்த கலர் மட்டும் தான் செலக்ட் ஆகும். ஸோ நான் இப்போ ஒயிட்டை கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஒயிட்டு செலக்ட் ஆகிடும். இப்போ நான் காப்பி கொடுத்தேன் அப்படின்னா அந்த ஒயிட் கலர் மட்டும் தான் செலக்ட் ஆகும். ஸோ எனக்கு அந்த ஒயிட் கலர் க்வெஸ்சன் மார்க் கிடச்சிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த ஒயிட் கலர் க்வெஸ்சன் மார்க்கை நான் ரொட்டேட் பண்ண போகிறேன், ஃபிளிப் பண்ண போகிறேன். ஓகே, அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா டூல்ஸில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்ம் டூல்ஸ் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அதில் பார்க்க போனீங்க அப்படின்னா அந்த ரொட்டேட் ஆப்ஷன் ஃப்ளிப் ஆப்ஷன் அப்படின்னு எல்லா ஆப்ஷனுமே இருக்கும். ஸோ அதை நீங்கள் வச்சு உங்களுடைய க்வெஸ்சன் மார்க்கை எப்படி வேணாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம் இல்லை ஃப்ளிப் கூட பண்ணிக்கலாம். நான் வந்து ரொட்டேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ ரொட்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல் ஆப்ஷனை கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அதோடைய சைஸை குறைச்சி நான் எங்கே வேணாலும் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த க்வெஸ்சன் மார்க்கை போட்ட உடனே நீங்கள் புது லேயரை ஆட் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த க்வெஸ்சன் மார்க்கை நீங்கள் ஈஸியாக எடிட் பண்ணலாம். ஓகேவா, ஸோ அதனால் எப்போ போகலாம் இமேஜை நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ பேக்ரவுண்டில் அப்போ போகலாம் ஒரு புது லேயரை ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ அது ஆட் ஆகிடும். ஓகேவா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃப்ளிப் காமிக்கிறேன். ஓகேவா, ஸோ இது இருக்க எல்லா ஆப்ஷனுமே நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுடைய தமிழ்நிலை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் ப்ராசஸ். இதை இந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணி நீங்கள் சிம்பிளாக ஒரு அழகான தமிழ் உங்களுக்கு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ உங்களுடைய கற்பனை திறனை பொறுத்து தான் உங்களுடைய தமிழ் அமையும். ஓகேவா, நீங்கள் எந்த அளவுக்கு கற்பனையாக நீங்கள் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் டிஃப்ரெண்டான தமிழ் உங்கள் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ இதை எப்படி சேவ் பண்ணலாம் பார்க்குறீங்க அப்படின்னா எஸ்போர்ட் ஆஸ் கொடுத்து தான் நீங்கள் சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் டேரெக்டாக சேவ் பண்ணிங்க அப்படின்னா அது வேறு இமேஜை தான் சேவ் ஆகும். ஸோ அதனால் எஸ்போர்ட் ஆஸ் கொடுத்து நீங்கள் உங்களுடைய ஃபைல் நேமை நீங்கள் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஓகேவா, எஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபைல் வந்து இமேஜ் ஃபார்மெட்டில் சேவ் ஆகிடும். ஓகே, இப்போ பார்க்க போனீங்க அப்படின்னா நான் சேவான ஃபைலை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இவ்வளோதாங்க, ரொம்பவே சிம்பிளான ப்ராசஸ் தான். நீங்கள் இந்த ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணி அழகான தமிழ் உங்களோட யூடியூப் சேனலுக்கு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, நான் ஃபார் எக்ஸாம்பிள் தான் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி நீங்கள் அழகான தமிழ் நீங்கள் உங்கள் யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே சேர்ந்து பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.